ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். நான் ஹரி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பன்ருட்டி வட்டத்தில் காடாமுள்ளியூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கும். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்புலாம் இங்கே ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் கம்மியாக கிடைக்குது, அதுவும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான தகவல் இருக்குது, விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமா நீங்கள் பார்த்து யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இவங்க ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எப்படி என்ன தகவல், நம்ம எப்படி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த, ஸோ இந்த கடையோட ஓனர் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட பேசுவோம் தொடர்ந்து. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு இது மூலமா நிறைய பயனுள்ள தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு ஏற்றம் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த தொழில் எடுத்து பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விதத்தில் லாபம் இருக்குது. ஸோ அப்படி எப்படி பண்ணலாம், ஸோ என்ன ரேட்டுக்கு இவங்ககிட்ட கிடைக்குது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முடி நம்ம சேனல் யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நம்ம ஹரிடெக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குங்க, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போடுற நம்ம டெய்லி அப்டேட் நீங்கள் வீடியோ தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்ணா வணக்கண்ணே. உங்கள் பேர் என்னண்ணே? வெங்கடேசன். இந்த இடம் எந்த இடத்துலண்ணே இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. இது கடலூர் மாவட்டம், பன்ருட்டி வட்டம், காடாமுள்ளியூர், வீரங்கோயில் ஸ்ட்ரீட்டு. காடாமுள்ளியூர் வீரங்கோயில் ஸ்ட்ரீட்டு. இந்த முந்திரி பருப்பு பிஸ்னஸ்லாம் எவ்வளோ நாளாக நான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது தாத்தா அப்பா, இது அடுத்தது எங்கள் தலைமுறை வழி முந்திரி பயிர் தான். அது மொத்தத்தில் தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதே தான் தொழில், இதே தான் முந்திரி தொழில் தான் மேக்ஸிமம். காடாமுள்ளியூரில் எல்லாருமே இந்த முந்திரி தொழில் தான். சரிண்ணே, நான் மைக் கொடுத்தோனே பேசுங்க, அப்போ தான் கையில் கொண்டு போனே பேசுங்க. இது நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறீங்களாண்ணே? ஆமாம், ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம். சரிண்ணே, இவ்வளோ நான் ஆரம்ப விலை என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? ஆரம்ப விலை 450 இருக்கு. ஆரம்ப விலை வந்து 450 கொடுக்குறேன்றாங்க. ஆனால் வெளியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில்லறையில் வாங்குறப்போ நமக்கு ஒரு 1000 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் 1100 வரைக்கும் கூட வாங்கியிருக்கேன் வீட்டு விசேஷங்களுக்கு. அப்போ நம்ம ஹோல்சேல் ரேட்டில் இவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ரேட்டை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். கூட 100 ரூபா 200 ரூபா வச்சாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த விதத்தில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறீங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய விஷயத்தில் வந்து மார்க்கெட்டிங் நம்ம கொண்டு போகலாம். ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணலாம், ஒரு ஜிஎஸ்டி ஐடி ஃபைல் பண்ணிட்டு சிலாட்டி தெரிஞ்ச காண்டாக்டில் சேல் பண்ணலாம், இல்லை ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் ஒரு 100 200 கொடுத்து விற்கலாம். ஸோ நம்மளுடைய திறமை தான். ஸோ இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, வேலை வாய்ப்பு நமக்குண்டான விஷயத்தை உருவாக்கிக்கிறது நம்ம ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கல, இந்த கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏதோ ஒரு தொழில் நம்ம கண்டுபிடிச்சி அந்த தொழிலை நம்ம எடுத்து நல்லா பண்ணோம்னாலே, ஸோ நம்மளும் வளரலாம், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரியான மேலே விஷயம் எவ்வளோ என்னென்ன இருக்குது அப்படின்றத அண்ணன் கிட்ட தேடி தெரிஞ்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டில் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் 450 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை நார்மலாக உள்ளவங்களே வந்து வெளியூர்லேருந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வெளியூர்லேருந்து வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்களா அவங்கள்ட்ட? பண்ணுறோம். எப்படி நான் எப்படி டெலிவரி போட்டு விடுவீங்களா ஹோல்சேலாக வாங்கி எடுத்து அவங்களுக்கு? ஆமாம், எந்த லாரி ஷெட்டில் போட சொல்கிறாங்களோ அந்த லாரி ஷெட்டில் போட்டுருவோம். இங்கே காடாமுள்ளியிலேருந்து எந்த லாரி ஷெட்டில் சொல்கிறாங்களோ அங்கே போட்டு வந்துடுவோம். அவங்க டெலிவரி பண்ணும்போது அவங்க பேமெண்ட்டு கொடுத்து டெலிவரி பண்ணிக்க வேண்டியதான். அதாவது நீங்கள் போட்டு விட்ருவீங்க இங்கேருந்து. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 கிலோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த 20 கிலோக்குண்டான எப்படி எந்த மாதிரி டின்ல போடுவீங்களா, பாக்கெட்டை எப்படி மூட்டை கட்டி போடுவீங்களா? அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இப்போ டின்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேண்ணே, டெலிவரி சார்ஜஸ் வந்துட்டு அங்கே போய் இறங்கிட்ட போது கொடுத்தா போதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து இங்கே நீங்கள் போட்டீங்க ஒரு 20 கிலோ போடுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களா கோயம்புத்தூருக்கு நான் வீடியோ எடுக்க வரப்ப சொல்லிட்டு இருந்தீங்களா, கோயம்புத்தூருக்கு உள்ள சார்ஜஸ் அந்த கணக்கு சொல்கிறீங்களா அவங்க மக்களுக்கு? அது அப்பப்போ என்ன சார்ஜ் வருமோ அது வரும். மேக்ஸிமம் ஒரு டின்னுக்கு 120 ரூபா வரும். ஒரு டின்னா எத்தனை கிலோண்ணே? 10 கிலோ. 10 கிலோ ஒரு டின்னு அப்படின்னா வந்து 10 கிலோ சொல்கிறாங்க. அப்போ 120 ரூபா கிலோவுக்கு வந்து 12 ரூபா. அப்போ 450 ரூபா ப்ளஸ் 12 ரூபா உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 462 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் நம்ம சாமர்த்தியம் நம்ம வெளியில் என்ன ரேட்டுக்கு வைக்க முடியுமோ கொடுக்கலாம். அதை நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. நான் பார்த்த வரைக்குமே நான் கூட சாப்பிட்டு கூட பார்த்தேன், நல்ல நிஜமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ணனோட காண்டாக்ட் நம்பர், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கடை பேர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்தோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஃபோனில் கேட்டாலுமே வந்துட்டு அண்ணன் வந்துட்டு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே பார்சலை போட்டு வரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் முன்கூட்டியே கூட பணம் கொடுக்க தேவையில்ல. ஸோ இவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட் காப்பி, உதாரணத்துக்கு நிறைய கொரியர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ கொரியரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசிப்ட் காப்பி உங்களுக்கு காட்டு வாங்கலாம், உங்களோட அட்ரஸ்க்கு நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பணம் போட்டால் பணம் போட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அது கொஞ்சம் நம்பிக்கைத்தன்மையாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் முந்திரி பருப்பு வந்து. ஆனால் எவ்வளோ கிலோலேருந்து உங்கள்கிட்ட கிடைக்கும் ஆரம்பத்தில்? இது 1/2 கிலோ 1/2 கிலோ அதுலேருந்தே நாங்கள் கொடுப்போம். எவ்வளோ அவங்க தேவைக்கு வேணுமோ அதை நாங்கள் கொடுப்போம். அதாவது நேரில் வந்து பார்க்க வரவங்களுக்கு சில்லறையாகவே கொடுக்குறாங்க. அப்போ ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு நல்ல விலையில் நீங்கள் எடுத்துக்கலாம்.
நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது இவங்க சொந்த ஃபேக்ட்ரியில். ஸோ இவங்க வந்து முந்திரி பருப்பு கொட்டையாகவே எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி ஸோ இவங்க ஹோல்சேலாக ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி நான் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்குது, கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரிசிப்ட் நீங்கள் இவங்க வேணுன்ற உதாரணத்துக்கு ஒரு 30 கிலோ நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஸோ இவங்க உங்கள் அட்ரஸுக்கு வந்துட்டு டெலிவரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசிப்டை காமிப்பாங்க. ரிசிப்டை காட்டினதுக்கப்புறம் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ ஆனால் எப்படி அக்கௌண்ட்டில் போடலாங்களா உங்களுக்கு பணம்? ஆ, அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஸோ அந்த மெத்தட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இது மூலமா உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ இது அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கு இதோட ஒன்று ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். மாரிடாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.